அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வான பிறகு முதல் முறையாக தலைமை அலுவலகம் சென்றார் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் சிலைகளுக்கு மாலை அணிவித்த மரியாதை. அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற இடைக்கால பொதுச் செயலாளருக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கரகாட்டம், உயிலாட்டம், செண்டை மேள முழங்கு எழுச்சிமிகு வரவேற்பு. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் வாழ்த்து. எம்ஜிஆர் மாளிகையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்திற்குள் பிளவு என்பதே கிடையாது. பிளவுபடுத்த முயன்றவர்களின் சதிச்சைகள் நிறைவேறவில்லை. தொண்டர்கள் அரவணைப்புடனும் மக்களின் ஆதரவுடனும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்று இடைக்கால பொதுச் செயலாளர் எழுச்சி உரை. பச்சோந்தியை விட அதிகமாக நிறம் மாறுபவர் பன்னீர்செல்வம். அவரிடம் விசுவாசம் எங்கே இருந்தது என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் கேள்வி. பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலும் அதிமுக பொதுக்குழுவை இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்தி காட்டியுள்ளோம். கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பொய் சொல்வதில் நோபல் பரிசு கொடுத்தால் திமுகவுக்கே கொடுக்க வேண்டும். 15 மாத கால ஆட்சியில் மக்களுக்கு திமுக என்ன செய்தது என்றும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு கழக நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உடைக்கால பொதுச் செயலாளர் நன்றி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர இரவு பகல் பாராமல் அயராது பணியாற்றுவேன் என்று உறுதி. முதல்வர் ஸ்டாலின் வருகையால் கடும் அவதிக்குள்ளான நெல்லை மக்கள். பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தவிப்பு. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை முடித்து வைத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து. உச்சநீதிமன்றம் அதிரடி. சிவகங்கை மாவட்டம் உளையான்குடியில் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை. பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பு நிர்வாகியின் உறவினரிடம் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்வு. சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 37,840 ரூபாய்க்கு விற்பனை.